இப்போ நீங்க ஒரு வேலை பண்ணணும். ஒரு ஒரு க்ஷணம் அப்படி இருக்கணும், ஆனால் இருக்க முடியலையே. அதனால கொஞ்சம் டைம் பார்த்துக்கணும். 6 மணி. ஓ, 6 மணி. 6 மணி ஜூலை 14, 20, 13 எவ்வளோ தடவை வருது இந்த 6 மணி நமக்கு? ஒரே தடவை தான். ஐயோ, பிரமாதமான நிகழ்ச்சி தானே. ஆறு மணி ஜூலை 14, 20, 13 நம்ம வாழ்க்கையில் மட்டும் இல்லை, உலகத்து வாழ்க்கையிலேயே ஒரே ஒரு தடவை நடக்கிற ஒரு நிகழ்ச்சி, நாம் அப்படி விட்டுட முடியுமா? ஓஹோ, இப்படி சுத்தம் பார்த்து கொஞ்சம் யாரே இருந்தால் சரி, மரமே இருந்தால் சரி, மனிதனே இருந்தாலும் சரி, மலை இருந்தாலும் சரி, மாடே இருந்தாலும் சரி, யாரே இருந்தாலும் கொஞ்சம் திருச்சிடலாமா? பார்த்தா பண்ணிடலாமா? ஒரே தடவை நடக்குது பிரபஞ்சத்து வாழ்க்கையிலே, ஒரே தடவை நடக்கிற நிகழ்ச்சி சும்மா விட்டுடலாமா? நாளைக்கு காலையில் முழிச்சிங்க, எவ்வளோ பிரமாதமான விஷயம் பாருங்கள். இன்னைக்கு நைட்டு படுத்தவங்க எவ்வளோ லட்சக்கணக்கில் மனிதரை நாளைக்கு முழிக்கல? ஆமாம், உலகத்தில் அப்படி தானே, எவ்வளோ பேரும் முழிக்கலை. நீங்கள் நாளை காலையில் முழிச்சிங்க, சாமானியமான விஷயமா? பிரமாதம் தானே. ஐயோ, இன்னும் இங்கே இருக்கிற ஒரு தடவை சிரிச்சிடலாமா? இப்படி குத்திக்கலாமா? ஆனந்தமா பண்ணிக்கலாமா? சுத்தம் பாருங்க. ஓ, உங்கள் மனைவி, உங்கள் கணவன், உங்கள் குழந்தை, சுத்தம் இருக்கிறவங்க, நாய்க்குட்டி எல்லாமே முடிச்சிட்டாங்க எனக்கு. ஷோ, ரொம்ப பிரமாதம் தானே. இதுக்கு மேலே என்ன வேணும் நமக்கு? கொஞ்சம் சிரிச்சிடலாமா காலையில்? இவ்வளோ பிரமாதமான விஷயம் நடந்துச்சு, சிரிச்சிடலாமா? இப்படி குத்துக்கலாமா? பூரா நாள் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், ஆனால் சிக்கிக்கிறோமே அதில் இல்லை. ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை, 6 மணி, என்ன ஒரு, ஓ, 6 மணி ஆயிடுச்சு, 7 மணி, ஐயோ, 7 மணி என்ன சாமானியமா? இது பிரபஞ்சத்தில் ஒரே ஒரு தடவை நடக்கிற நிகழ்ச்சி. 8 மணி, இது என்ன சாமானியமா? அதுக்கு மேலே இது. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஞாபகப்படுத்திடலாமா இவனுக்கு? எல்லாத்துக்கும் முக்கியமானது என்னன்னா, உயிரோடு இருக்கிறேன், உயிரோடு இருக்கிறேன். பிரபஞ்சம் என்ன சுற்றுது, என்ன என்ன பிரச்சனை நமக்கு, கை காலெல்லாம் இருக்குது, ஒன்று போல. ஒரு தடவை சிரிச்சிடலாமா? 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சிரிச்சிடலாமா? சும்மாவே சிரித்தா அவர் என்னமோ நினச்சிக்குவாங்க, சுத்தம் இருக்கிறவங்க. அதனால் இப்படி பண்ணி சிரிச்சிடலாமா? ஆ, சிரிச்சிடலாமா? நமக்கு உயிர் மதிப்பு தெரியாமல் போயிடுச்சு. உயிரோடு இருக்கிறது எனக்கு என்னன்னு அதோடைய மதிப்பு தெரியாமல் போயிடுச்சு. ஏதோ மூளையில் ஓடுது, தேவையில்லாது. உயிரோட்டமாக இருக்கிறது அதோடைய உயிர் என்ன, மதிப்பு தெரியாமல் நமக்கு போச்சு. அது மதிக்காமல் இருக்கிற ஆளுக்கு எதுக்கு உயிர்ன்னு கேட்குறேன். இது நம்ம கலாச்சாரத்தில் என்ன பண்ணாங்கன்னா, யாரே பார்த்தாலும் கண்ணில் நாம் முதல்ல பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் மித்ததெல்லாம் பண்ணிக்கலாம். இது ஒன்று பண்ணிட்டீங்கன்னா மித்ததெல்லாம் கொஞ்சம் சமநிலையாக நடக்கும்.